இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பேரருளும் பெரும் கருணையும் உங்கள் ஒவ்வொருத்தரின் மீதும் உண்டாகட்டுமாக என்ற உம்முடைய பிரார்த்தனைகளோடு. தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 2:7. அவர்களின் இதயங்களின் மீதும் செவிப்புலன்களின் மீதும் இறைவன் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வை மீது திரை விழுந்திருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பெரும் வேதனை உண்டு. இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் இதயத்துக்கு முத்திரையிடுறது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்போ இதயம் அப்படின்னா இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்குவோமே, இது இதயம் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இதயத்துல இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன கரும்புள்ளி படுது. இறை நம்பிக்கையாளர்கள் தவறிழைக்கும் போது ஒரு கரும்புள்ளி, ரெண்டு நாள் தப்பு பண்றான் அப்படின்னா அந்த கரும்புள்ளி படிச்சிருது. அவன் அதுக்கப்புறம் அதை நினைச்சு அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு நான் இந்த தப்பை பண்ண மாட்டேங்கிற வைராக்கியத்தை எடுக்கிறான் அப்படின்னா அந்த இறை நம்பிக்கையாளனை இறைவன் மன்னிச்சிடுறான், அது அழிஞ்சிருது. இதே அந்த பாவத்தை, அந்த தவறை, அந்த ஹராமான வேலையை தொடர்ந்து செய்கிறான் அப்படின்னா அது அப்படியே அந்த இதயம் முழுவதுமாக பரவி ஒரு காலத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த இதயத்தையே மூடி மறைக்கிற கரையாக மாறிடுது. இப்போ அவன் செஞ்ச பாவம் என்னாச்சுன்னா அவன் இதயத்தையே மூடி மறைக்கிற கரையாக மாறிடுச்சு. அப்படி மாறின பிறகு இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா இந்த இதயம் ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு சீலை போட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை மறுப்பு இந்த இதயத்திலேருந்து வெளியில் போகவும் முடியாது, இறை நம்பிக்கை வெளியிலிருந்து உள்ளே போகவும் முடியாது. நல்லது எதுவும் உள்ளே போகாமல் கெட்டது எதுவும் வெளியே வராமல் அந்த கரை முழுவதும் படிஞ்சிருச்சு, நீ ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறப்ப இறைவன் ஒரு சீலை போட்டுறான். அப்போ இவ்வளவு பெரிய விஷயம் வந்து நடக்குது, அந்த கரைபடுகிற அளவுக்கு இதயத்தை முழுமையாக மறைக்கிற அளவுக்கு ஒரு மனிதன் வந்து பாவம் பண்ணுறான் அப்படின்னா, தப்பு பண்ணுறான் அப்படின்னா, ஹராமான வேலைகளை செய்கிறான் அப்படின்னா இறைவன் முத்திரையிடுதல் அப்படிங்கிறத வந்து தவிர்க்க முடியாமல் போட்டுறான். நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் சிறு துளி கரையாக இருக்கும்போதே நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விலகி கொள்கிறோமா, இல்லை இதயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அகத்தாய்வு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொரு திருக்குறான் வசனமும் யாருக்கோ எங்கேயோ அல்ல, நம் வாழ்க்கையில் நமக்கான படிப்பினைகள், நம்மை நாம் தூய்மை செய்து கொள்வதற்கான படிப்பினைகள். இறைவனிடமே கையேந்துவோம். எங்கள் இதயம் கரைபடியாமல் பாதுகாப்பானாக.